பணம் கேட்டேன் சரக்கு சாப்பாடு மணல் பணம் வாங்குறதுக்காக விக்கிக்கிட்ட கேட்டேன், உனக்கே கூட பணம் சாப்பாடு சரக்கு தான் வாங்கி தரேனே அப்புறம் எதுக்கு பணம்னு கேட்டாரு. நான் திருப்பியும் கேட்டேன், பல்ல பேர்ல எனக்கு அடிமை தானடா கொன்னூரு பண்ண, நீனும் பல்ல பேசுன நீனும் எனக்கு அடிமை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருவில் விட்டு இவன் பணத்தை எடுத்துட்டான்னு சொல்லி சொல்ல சொல்லுங்கடா, அப்போ தான் அவனை அடிச்சா யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயெல்லாம் என் கையில் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. திருப்பி என்னை கொண்டு போய் காரில் வச்சு தோப்புக்குள்ளே கண்ணு கண்ணான கட்டி எல்லாத்துக்கும் கட்டை கட்ட எல்லாத்துலேயுமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கத்துனேன், என்ன விடுங்க விடுங்க விடுங்கன்னு கத்துனேன், சாவிடா சாவிடான்னு சொல்லிட்டு அடித்து பல்ல பேரில் தானே நீ பல்ல பேர் தானே சொல்லி இதே சொல்லி தான் என்னை அடித்தாங்க. சாவிடா சாவிடான்னு தான் சொன்னாங்க. நான் அடித்து சுருக்கட்டிலையும் கொண்டு வந்து போட்டு திருப்பியும் அடித்தாங்க. மயக்க தெளிய தெளிய என்னை அடித்து சுருக்காட்டில் கொண்டு வந்து போட்டுட்டு லாஸ்ட்டாக தெரு கோயிலில் கட்டி போட்டுட்டு போயிட்டாங்க. அம்மா அப்படிலேருந்து ரெண்டு போலீஸ்காரங்க வந்தாங்க, அவங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. அந்த மாதிரி சொன்னோம், அம்மா போட்ட போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போய் விசாரித்தாங்க. அந்த மாதிரி சொன்னோம், சரி நாங்கள் கூப்பிடும்போது வாங்கினாங்க, அவங்க இன்னும் கூப்பிடல, இன்றைக்கி தான் வந்து விசாரித்தாங்க இந்த மாதிரி நடந்ததை சொன்னேன். இப்போ வந்து என் ஃப்ரெண்டு என்னோடய வீடியோ அடித்த வீடியோ எல்லாேருக்கும் அனுப்பிவிட்டாங்க, என் ஃப்ரெண்டு எல்லாேருக்கும் அனுப்பிவிட்டாங்க. அது இது பண்ண முடியாமல் தான் நம்ம எலிபசி சாப்பிட்டுட்டேன். என்ன செய்யணும், என்னை அடித்தவங்க இங்கே இருக்கக்கூடாது, வெளில இருக்கக்கூடாது.